பைஜூஸ் கிரேட் லேர்னிங் ஆப். இது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிற பேர் தான். நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ண நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வர ஷாருக் கான் வந்து இந்த ஆட் நடிப்பாரு. பைஜூஸ் கிரேட் லேர்னிங் ஆப் இது வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பசங்க கொடுங்க, பசங்க வந்து நல்லா பிரில்லியண்டா ஆடுவாங்க அப்படின்னு நிறைய ஆட்லாம் பார்த்துருப்போம். இந்த கிரேட் லேர்னிங் ஆப் பைஜூஸ் உண்மையாலே வந்து இது பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஆப்பா இல்லை ஒரு ஸ்கேமா, அதான் மணிக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பைஜூஸ் பார்த்தீங்கன்னா வந்து பைஜூஸ் ரவின்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா 2015 தான் பைஜூஸ் நேம் ரிஜிஸ்டர் பண்ணார். அதுக்கு முன்னாடி வந்து திங்க் அண்ட் லேர்ன் சொல்லிட்டு 2011 ரிஜிஸ்டர் பண்ணிருந்தாரு. ஆனால் அவர் 2015 தான் பைஜூஸ் வந்து ஒரு லேர்னிங் ஆப்பை அவர் ரிஜிஸ்டர் பண்ணி லான்ச் பண்ணுறாரு. 2015 லான்ச் பண்ண இந்த பைஜூஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 மாதத்தில் 20 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அது 20 லட்சம் பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. 2018 பார்த்தீங்கன்னா வந்து 1 பில்லியன் வருது அந்த கம்பெனி. அங்கேருந்து ஒரு 3 வருஷத்தில் 18 பில்லியனாக வந்து அவர் டேர்னோவர் மாறுது. இந்த கம்பெனிக்கு இந்த ஒரு வளர்ச்சி எப்படி இருந்தாலும் காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அவங்க பண்ண அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இனி இருக்கிற இந்தியா மக்களுடைய அது பேரண்ட்ஸ் மெயினாக வந்து பசங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன தேவை, நம்ம எப்படி அவங்க பிரெயின் வாஷ் பண்ணால் அவங்க இது வந்து அதிகமாக அவங்க சேல் பண்ணுவாங்க, நம்மளால் சேல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க கேல்குலேஷன் பண்ணாங்க. அந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில ப்ராசஸ் நடத்துனாங்க. அந்த ப்ராசஸ் தான் பண்ணிக்கு இப்படி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பைஸ் ஆப் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான வேஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிவியில் வர ஆட் வச்சுன்னு பார்த்து ஓகே இது இன்னொரு ஆப் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிய வரும். ரெண்டாவது வந்து அவங்க கிட்ட இருக்கிற கஸ்டமர் கேர் சென்டர் அவங்களே கால் பண்ணி இது மாதிரி உங்கள் பசங்க வந்து இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த ஆப் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வாங்கித்தாங்க அவங்க வந்து இன்னும் நல்லா படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மூணாவது வந்து நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் அப்படின்னா உடனே ஆன்லைன் சர்ச் பண்ணுவாங்க அந்த டவுட்டை. அந்த டவுட்டுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பைஸ் பண்ணணும்னா பசங்க தேடுறது என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் தேடுவாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்ககிட்ட ஒரு அனாலிசிஸ் டீம் இருக்குது, அந்த டீம் போனோம்னா அந்த பைஸோட வெப்சைட்டில் அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் நிறைய அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் தேர கொஸ்டின் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபஸ்ட் சர்ச்சிலே வந்து பைஸ் ஆப்போட லிங்க் வந்துடும். அது உள்ளே போகும்போது அந்த கேள்விக்கான ஆன்சருக்கு இருக்கும். ஸோ இதுவே 3 ஆங்கிள் நம்ம வந்து தெரிய வரும். மேடம் வந்து இந்த ஆன்லைனில் தேடும் பார்த்தீங்கன்னா எல்லா பேசஞ்சர்ஸும் சரி பசங்களும் சரி ஒரு நம்பிக்கை வரேன்னா நம்ம கேட்குற எல்லா அது நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அந்த கேள்வி நம்ம பதில் அங்கே இருக்குது. ஸோ நம்ம இதை வாங்கினா நம்மளோட டவுட்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு வந்து கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு அங்கேயே உங்களை பிரைன்வாஷ் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15 டேஸ் ட்ரையல் பேக் வந்து தருவாங்க. அந்த ட்ரையல் பேக்கில் உங்கள் பசங்க வந்து எந்த டைமில் லாகின் பண்ணுறாங்க, அவங்க வந்து எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, அவங்க வந்து ப்ராப்பராக கிளாஸ் அந்த 15 டேஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்களா இல்லையா, அந்த 15 டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு சூஸ் கண்டஸ் மாதிரி ஃபைனலில் வந்து ஒரு குவிஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் வந்து பசங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு கரெக்டாக ஆன்சராக சொல்கிறாங்க, அதுவும் எந்த எவ்வளோ டைம் பீரியட்குள்ளே அந்த எக்ஸாமை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே அவங்க ஒரு கேல்குலேஷன் பண்ணி உங்கள் பசங்க பேரில் ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து 3 கேட்டகரியாக வந்து அந்த ரிப்போர்ட்டை பிரிப்பாங்க. ஒன்று வந்து அண்டர் அச்சீவர், இன்னொன்று ஆவரேஜ், இன்னொன்று வந்து வெரி குட்ன்ற மாதிரி. அண்டர் அச்சீவர் பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் ரொம்ப கீழே கிட்ட போனால் ஃபெயிலாக பசங்க. அப்போலாம் நம்ம பண்ணோம்னா இந்த கேட்டகரி பிரித்த அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பசங்களோட அப்பா அம்மா வந்து டைரெக்டாக அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து மீட் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து மீட் பண்ணும்போதுன்னா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்ககிட்ட சொல்லுவாங்கன்னா உங்கள் பையன் வந்து அண்டர் அச்சீவராக இருக்கிறான், இப்படியே போனால் வந்து போக போக ஃபெயில் ஆகுது வாய்ப்பும் இருக்குது, 10th 12th பப்ளிக் எக்ஸாமு உங்கள் பையன் பாஸ் ஆகுது கஷ்டம் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க வச்சு பேரண்ட்ஸ்னா ஐயோ நம்ம ஃபுல்லாக ஃபெயில் ஆகிட போகிறான், நம்ம வந்து இவ்வளோ காசு கட்டி நம்ம வந்து படிக்க வைக்கிறோம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு சராசரி பிட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு எல்கேஜி 12th வரைக்கும் முடிக்கிறதுக்கு 10 to 15 வருஷம் செலவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் பையன் ஃபெயில் ஆகிட்டா எனக்கு கஷ்டன்றதுக்காக அந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஈஸியாக உடனே வாங்கிடுவாங்க. ரெண்டாவது ஆவரேஜ், ஆவரேஜ் சொல்லுவாங்கண்ணா பசங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்கன்னா உங்கள் பையன் கடைசி வரையும் ஆவரேஜாக வந்துடுவான், கடைசி வரையும் உங்கள் பிள்ளை எல்லாத்துலேயும் ஆவரேஜ் ஜஸ்ட் பசங்க பாஸ் ஆகும் தவிர பிரில்லியண்ட் ஆக மாட்டான். ஸோ நீ இந்த ஆப் எடுத்தீங்கன்னா பையன் வந்து ஆவரேஜ்னு ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு கொஞ்சம் நல்லா படி ஒரு 78 ரேஞ்சில் உங்கள் பையன் வந்துடுவான் சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களா ஓகே என் பையன் கடைசி வரையும் அந்த ஆவரேஜில் படினா வருது ஸோ நல்லா படிக்கணும் அவங்களும் வாங்கிப்பாங்க. அது கற்று கேட்டது வந்து வெரி குட் கேட்டகரி. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நல்லா படிப்பா நல்லா மார்க் இருக்கும். அவங்கக்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணிக்கணும்னா உங்கள் பையன் வந்து ஃபியூச்சர் என்ன சார் ஆக போகிறான்னு கேட்பாங்க. அவங்க இங்கே நீட் அதாவது டாக்டராக போகிறோம்னா எங்ககிட்டயே ஒரு இது இருக்குது, நீட்டுக்கு வந்து எங்ககிட்டயே ஒரு கோர்ஸ் இருக்குது அதை எடுத்துக்கோங்க. தினம் பையன் டாக்டர் ஆகிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிடலாம் ஃபியூச்சராகவே. இல்லை ஒரு இன்ஜினியர்னா
அதுக்கு எங்கிட்ட வந்து இந்த ஐஐடி ஐ அந்த ஐஐடி குளுக்கோஸ் கிரீம் ஜேடபிள்இ இந்த சொல்லு ஒரு பேக்கேஜ் எங்கிட்ட இருக்கு. அது எடுத்தாலும் போய் வந்து ஜேடபிள்இ கிளைம் பண்ணி ஐஐடி அது எம்ஐடி இந்த காலேஜ் ஈஸியாக என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரை காட்டி உங்களை வாங்க வச்சுருவாங்க. இதெல்லாம் பேரண்ட்ஸ் வாங்கிறதுக்கு காரணம் என்னன்னா மூணு விஷயம்தான். ஒன்று வந்து என் பசங்களோட கெரியர், அவன் வந்து ஒழுங்காக படித்து நல்ல சூப்பராக வெளியே போய் அவனுக்கும் ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும், அவன் நல்லா சம்பாதிக்கணுன்றது ஒரு கெரியருக்காக வாங்க. ரெண்டாவது என்னன்னா சொசைட்டி, என் புள்ளி நாலு பேர் கேட்பான் என் பையன் என்ன பண்ணுறாங்க கேட்பாங்க, அப்போ நான் என்னன்னு சொல் வெளியே சொல்கிறது ஏன்னா சொல்ல முடியாதுல்ல. அப்படி மூணு மூணு தான் கம்பேரிசன், அந்த எடுத்துகிட்டு பையன் அவ்வளோ மார்க் என் பையன் வாங்கலை வாங்கினா இதில் போனால் என் பையன் நல்லா மார்க் வாங்குவான். ஸோ இது மாதிரியான மூணு விஷயத்துக்கு பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் ஆகிட்டு பண்ணுவாங்களாம் அது பக்கம் வாங்க போகிறாங்க. கிட்டத்தட்டனா இன்செக்யூராக இருக்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்க செக்யூராக ஆக்கி இந்த அவங்களோட பைஜூஸ் இந்த மாதிரி தான் சேல் பண்ணுறாங்க சேல்ஸ் பர்சன். ஏன்னா வந்து ஆல்ரெடி பேசுகிற இன்செக்யூராக என் பையன் நல்லா மார்க் எடுக்கல, என் பையனோட கேரியர் எப்படி போக தெரியல, அவன் ஃபியூச்சரில் அவங்களோட லைஃப் எப்படி மாறு போக தெரியலன்னு அவங்களும் இன்செக்யூராக இருக்கும் போது அவங்க கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆப் வாங்குங்க நான் செக்யூரிட்டி தரேன் உங்களுக்கு கண்டிப்பாக போய் நல்ல மார்க் எடுப்பான் நல்ல கேரியர் கிடைக்கும் சொல்லிட்டு இன்செக்யூராக பேரண்ட்ஸை பிரெயின் வாஷ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி செக்யூரான ஒரு கோல் கொண்டு போகிறது. இந்த பைஜூஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைஜூஸ் மட்டும் செல் பண்ணால் போதுமான கிடையாதுங்க, அவங்களோட மெயின் என்னன்னா ஒரு எஜுகேஷன் வேர்ல்டே வந்து உருவாக்கணும். அதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வந்து வாங்கியிருக்காங்க. அது இந்த ஆகாஷ் சொல்கிற ஒரு இது, அப்புறம் வந்து ஒயிட்டாக் ஜூனியர் சொல்லிட்டு இது மாதிரி வந்து ஒரு 14 இன்ஸ்டியூட் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்னா வந்து அந்த இதுத்துங்க ஒயிட்டாக் ஜூனியர் கிட்ட 300 crore வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க. அந்த ஒயிட்டாக் ஜூனியர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 9 பையன் வந்து இல்லை கோடிங் கற்றுன்னு மாதம் 100,000 சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி பையனும் இல்லை அந்த பையன் அவங்க சம்பாதிக்கவும் இல்லை, இது சும்மா கதை. இந்த கதையை நம்பி நம்புறதுனா வந்து கிட்ட ஒரு 30,000 பேர் கிட்ட வாங்கியிருக்காங்க. அதை வந்து லாபம் பண்ணுவோம் அவங்களுக்கு 16 crore அவங்களுக்கு லாபம் வந்துருது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் அந்த ஆடை பார்த்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க பிளான் என்ன வந்து ஒரு எஜுகேஷன் வேர்ல்டே உருவாக்கணும். ஸோ அவங்க பையன் இப்போ வந்து 12th கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டரா நீட்டுக்கு வந்து ஆகாஷ் பாருங்க, ஆகாஷும் அவங்க இன்ஸ்டியூட் தான். ஸோ நீங்கள் வந்து ஆகாஷ் கோச்சிங் போட்டீங்கன்னா வந்து நீட் டிசை கிளியர் பண்ணிடலாம். அதேமாதிரி வந்து இப்போ ஜேடபிள்யூ கிளியர்மா ஒரு ஐஐடி எம்ஐடி மேலே வச்சா தான் உங்கள் பையன் வந்து நல்ல ஒரு இன்ஜினியர் ஆக முடியும் அப்படின்னு உங்கள் பிரைன் வாஷ் பண்ணி ஜேடபிள்யூ படிக்கிற சொல்லுவாங்க வந்து அதுவும் ஆகாஷ் பார்க்க சொல்லுவாங்க. இல்லை உங்கள் பையன் வந்து கோடிங் தெரியணுமா உங்கள் பையன் கோடிங்கில் நல்லா வரணுமா அப்படின்னா உடனே பண்ணுவோம்னா இந்த ரெட் அண்ட் இந்த ஒயிட்டாக் ஜூனியர் உடனே இந்த கோர்ஸ் எடுத்துங்க உங்கள் பையன் வந்து கோடிங் நல்லா வந்துடுவான். இல்லை உங்கள் பையன் பிஸ்னஸ் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு ஒரு கேட் கோச்சிங் சிம்மில் அவங்க வச்சுருக்காங்க. அது அது கிரேட் லைக் சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேட் கோச்சிங் ஒரு தனியாக வச்சுருக்காங்க. அது அது பச்சாலும் அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுனா அங்கே அது பட்சம் வந்து அந்த மாதிரி லெவலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசி வரை அவங்க வந்து சொந்தமாக யோசிக்க விடாமல் பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃபீடிங்கும் பண்ணுறாங்க. இப்படி ஆகும் போது என்ன பசங்க வந்து ஸ்பூனில் எல்லாமே ஃபீட் பண்ணும் போது அவங்களுக்கு சொந்தமாக யோசிக்கிற திறமை இல்லாமல் போயிடும். நாளைக்கு என் பசங்க பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சுட்டு வரும் எல்லாமே வந்து ஒரு பின்னாடி வந்து குத்துறாமல் தான் இருக்கும், முன்னாடி போகணும் முன்னாடி போவாங்க இதை பண்ண இதை பண்ணுவாங்க கோடினா கோடிங்கடு இப்படி தான் போவாங்க தர அவங்க அவங்கள சொந்தமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு மாட்டிப்பாங்க. வருங்காலத்தில் பதினேறு இப்போவே ஃபியூச்சர் எடுப்பதுன்னா வந்து டிகிரி யாரும் மதிக்க தெரியலங்க. நீங்கள் டிகிரி முடிங்க முடிக்காமல் போங்க, உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ இருக்கிற கரண்ட்டும் அப்படி தான் இருக்குது ஃப்யூச்சர் வேர்ல்டும் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ டிகிரியோ உங்ககிட்ட மார்க்கோ அது எல்லாத்தையும் தாண்டி உங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அவங்ககிட்ட நீ வந்து காம்படேட் பண்ணி மேலே வரத்துக்கு என்ன திறமை இருந்தால் பார்க்குறாங்க. இது இந்த பைஜூஸ் என்னன்னா அதே ஆங்கிள் மாற்றி இது ரொம்ப காம்படிட்டிவ் வேர்ல்டு, இதில் உங்கள் பையன் வந்து மார்க் எடுத்து ஒரு நல்ல ஐஐடி எம்ஐடி அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நீட் கோச்சிங் போடலாம் உங்களால் அவங்க பையனை வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்காது நல்லபடியாக சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட் தான் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மார்க் டிகிரி எல்லாமே அடுத்த ஸ்டெப்பு போகலாம் தவிர அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு லாங் ரன் நீங்கள் போனோன்னா நீங்களும் சொந்தமாக யோசிச்சு சொந்தமாக வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டில் தான் உங்களால் பண்ண முடியாது. வெறும் டிகிரி மட்டும் மார்க் மட்டும் கையில் வச்சுனால ஒரு லாங் ரன் உங்கள் லைஃப்பை கொண்டு போகவே முடியாது. இன்றைக்கிற சுந்தர் பிச்சை எடுத்துருங்க கூகுள் ஓனர், அவர் 12th மார்க் வந்து 70 தான் எடுத்திருக்காரு அவர். ஆனால் அவர் இந்தளவுக்கு ஒரு லாங் ரன் போயிட்டு அவர் கூகுள் சிஓ ஆக முடியுதுன்னா அவருடைய சொந்த திங்கிங் தான் அவரோட தாட் ப்ராசஸ், அதால் தான் வந்து இன்றைக்கி அவர் கூகுள் சிஓக்குறாரு. உங்கள் பசங்களும் வரணுன்னா உங்கள் பசங்களை சொந்தமாக திங்க் பண்ண வைங்க, ஸ்பூன் ஃபீடிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் கிட்டத்தட்ட பசங்களை உட்கார வச்சிங்க எவ்வளோ தான் நீங்கள் வந்து ஊட்டி விட்டுட்டே இருப்பீங்க, சொந்தமாக அவங்க வழி சாப்பிடணும்ல. அந்த தப்பு தான் வந்து நம்ம பண்ணுறோம் பைஜூஸ் லேர்னிங் ஆப் பண்ணுறோம்.
இதெல்லாம் பாதிக்கப்பட்டு சொன்னா வந்து நான் வந்து ஒரு 5000 ரூபாய் கட்டிட்டேன், கட்டிட்டு நான் வேணா எனக்கு வந்து வேஸ்ட் தெரிஞ்சு நான் கேன்சல் பண்ண போனா எனக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டு எனக்கு காசு ரீஃபண்ட் பண்ணவும் இல்லை, அந்த மென்டார் வந்து என்னால கால் பண்ணி கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பக்கம் வந்து குற்றம் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன வந்து இப்போ இன்னொரு பக்கம் சொல்றது ஒன்று நானும் டைவ் பார்த்துருக்கேன்னா, உங்கள் வீட்டுக்கே சேல்ஸ் பர்சன் வந்துடுவாங்க அடிக்கடி வந்து உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நீங்கள் பண்ணியே அவன் உங்களை டேப் தர அது தர இவங்க பையன்லாம் ஃபெயில் ஆகிடும் அவன் பையன் உருப்பிட மாட்டான். அதெல்லாம் தாண்டி பெற்றவங்க முன்னாடியே ஒரு பையன் நிற்க வச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி ரொம்ப தப்பான கேள்வி ஆகும் போது அந்த பையன் திணறுவான். அப்போ அவன் ஐயோ நம்ம பையன் வந்து படிக்கல பொழுது மக்கு பொழுதுவேன் இவனுக்கு கேள்வி பதில் தெரியலையே பயம் வந்தவனே பாருங்க பையனுக்கு கேள்வி தெரியல. அப்போ பையன் வந்து இப்போ பையன் ஃபிஃப்த்னு வச்சுங்களேன் அவங்க ஒரு கிளாஸ் டைம் பண்ணுறாங்க, பையன் ஃபோர்த்துக்கு நாலேஜ் தான் பையனுக்கு இருக்குது, ஃபிஃப்த்துக்கு நாலேஜ் இல்லை எப்படியே போனால் அவங்க பையன் வந்து ரொம்ப ஆவரேஜ் கீழே போயிடுவான் ஃபெயில் ஆகிடுவான் அப்படின்னு பயம் வந்து அவங்க பயத்திலேயே வந்து காசு கட்டுவாங்க. இன்கேஸ் வந்து காசு வேணும்னா அதுக்கு அவங்கள்ட்ட ஒரு ஆல்டர்னே ஆப்ஷன் இருந்தாங்கன்னா இஎம்ஐ மாதிரி பஜாஜ் ஃபின்ஸ் சேவ் கேஷ் கரோன்னு சொல்லிட்டு நிறைய டைப் பண்ணிடுவாங்க. அண்ட் டைப் பண்ணிதான் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் கிட்ட இருக்கு, நீங்கள் மாதம் மாதம் வந்து அந்த இதுக்கு வந்து பே பண்ணிடலாம், இந்த பஜாஜ் ஃபின்ஸ் சேவ் வந்து இஎம்ஐ போடுறோம்னா நீங்கள் மாதம் வந்து பஜாஜ் ஃபின்ஸ் சேவ் வந்து காசு கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்களையும் சிந்திக்க விடாமல் உங்களையும் பயமுறுத்தி நீங்கள் வந்து சேவ் தான் உங்கள் பையன் ஃபீஸ் வீட் செலவு போக கொஞ்சம் சேவிங் பண்ணிச்சுங்க அந்த சேவிங் அமௌண்ட்டு சேர்த்து பிடின்னு போடுவாங்க இவங்க. ஸோ அதனால் யோசிங்க, உங்கள் பசங்களையும் சிந்திக்க வைங்க, நீங்களும் சிந்திச்சு செயல்படுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் தேவ். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.